இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டுருக்கு. வரலாற்றில் இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு என்னானாலும் ஏகப்பட்ட நாடுகள் ஓடி வந்திருக்கு, குறிப்பாக அமெரிக்கா. இந்தியா யார் பக்கம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல, நான் ட்விஸ்டே வைக்கலை, இப்போயே சொல்லிடுறேன், இந்தியா சப்போர்ட்ஸ் இஸ்ரேல். இஸ்ரேலில் நடந்துகிட்ருக்க இந்த தாக்குதல் திடீர்னு நடத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் அது தொடர்பான வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ஸ்டாப் த வார் அப்படின்னு ஹேஷ்டேக் போடுறாங்க. இன்னும் சிலர் இஸ்ரேலுக்கு இது நடக்கணும்னு சிலர் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிரதமர் மோடியும் ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்காரு. இது சம்மந்தமாக தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு இதை குறிப்பிட்டிருக்க பிரதமர் மோடி, இஸ்ரேலுக்கு என்னானாலும் இந்தியா துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே பிரதமர் மோடி உபயோகிச்சிருக்கிற வார்த்தைகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஹமாஸ் அமைப்பை பிரதமர் மோடி தீவிரவாத குழு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா இதுக்கு முன்னே ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத குழுன்னு குறிப்பிட்டதே கிடையாது. மிலிட்டன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதாவது போராளிகள் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்காக இந்த வார்த்தையை பிரதமர் மோடி பயன்படுத்தியிருக்கிறது இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரில் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு இதை சுட்டிக்காட்டி பலருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த இடைவெளியை குறைச்சதே பிரதமர் மோடி தான். 2017 பிரதமர் மோடி இஸ்ரேல் போய் அந்த நாட்டுடைய பிரதமர் நேத்தன்யாகுவை சந்திச்சார். இதுக்கு முன்னே எந்த இந்திய பிரதமர்கள் இஸ்ரேல் போனாங்க அப்படின்னு நினைவு இருக்கா? யாருமே போகலை. மோடி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட்டர் டு இஸ்ரேல். இஸ்ரேலோட இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதே வந்து அந்த நாடு பிறந்து 50 வருஷங்கள் கழிச்சு தான். 1948 பிறந்த இஸ்ரேல் கூட அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இந்தியா ஆரம்பித்தது 1992. இஸ்ரேல் ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் இந்தியா கூட தொடர்பில் இல்லை அப்படின்னாலும் வார் டைமில் இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்தியா இஸ்ரேலில் நடந்த எந்த ஒரு வார்லேயுமே ஸ்டாண்ட் எடுத்ததில்லை. ஒரு வேளை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணால் பாலஸ்தீனத்தை எதிர்த்த மாதிரி ஆகிடும், அதாவது உலக அளவில் இஸ்லாமியர்களை எதிர்த்த நிலையாகிடும். இது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பை உண்டு பண்ணலாம். இதனாலேயே பெருசாக எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட், இது வரைக்கும் இருந்த பிரதமர். அதனால தான் இப்போ பிரதமர் மோடி இஸ்ரேல் கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதும் இதை தீவிரவாத தாக்குதல்னு குறிப்பிட்டிருக்கிறதுமே வந்து கவனிக்கப்பட்டிருக்கு. 1992 $200 மில்லியன் இருந்த இஸ்ரேல் இந்தியா ட்ரேடில் 2022 $7.5 பில்லியன் கூடியிருக்கு. 30 வருஷத்தில் நடந்த மாற்றம் இது. இன்றைக்கி இந்தியா இஸ்ரேலோட 7வது மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு அதிக ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற நாடுகளில் இஸ்ரேலுக்கு 3வது இடம். ஒரு நாடு இன்னொரு நாடு கூட எவ்வளோ தான் நல்ல ட்ரேட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வச்சுருந்தாலும் அது கடைசியாக வந்து முடிகிற இடம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தான். அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல உதவியாக நிற்கிறோம் அப்படிங்கிறதான். மிடில் ஈஸ்ட் ஐ நடத்தின ஒரு சர்வேல 71% ஆஃப் இஸ்ரேலியன் சப்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது இஸ்ரேலியர்களுக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட இந்தியாவில் நடத்தப்பட்ட சர்வேயுமே வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இஸ்ரேலில் ஏகப்பட்ட இந்தியர்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிருக்காங்க, டைமண்ட் ட்ரேடர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மொமெண்ட்டில் கூட 18,000 இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. இவங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு திரும்புறதுக்குமே வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி கூட இப்போ ஹெல்ப்லைன் நோட்டீஸ் கூட விட்டாங்க. ஸோ இப்போது இந்தியா எடுத்திருக்கிற விஷயமே வந்து மக்கள் பாதுகாப்புக்காக தான். ஏற்கனவே 2006 இஸ்ரேல் லெப்னான் போர் நடந்தப்போ அங்கேருந்து 2300 இந்தியர்களை இந்தியா பத்திரமாக கூப்பிட்டுறதில் கவனம் வச்சாங்க. அவ்வளோ ஏன் இப்போது குவைத், உக்ரைன், சூடானில் நடந்த போர்லேயுமே வந்து இந்தியா மக்களை பார்க்குறதுல தான் வந்து அதிக கவனம் வச்சது.